தினமும் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலைக்கடியில் இந்த ஒரு பொருளை வைத்து கொண்டு தூங்குவதன் மூலமாக இதுவரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு நாம் நினைத்துட்டு இருந்த காரியம் கூட கூடிய சீக்கிரம் நடந்தே தீரும். எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும். அது என்ன பொருள், அது எப்படி வைத்து தூங்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மள நிறைய பேரோட வாழ்க்கையில் எக்கச்சக்க பிரச்சனைகளும் இருக்கும், தீர்க்கவே முடியாதுன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் கூட இருக்கும், கோடிக்கணக்கில் கடன் தொல்லைகளும் இருக்கும். இதெல்லாம் நினைச்சிட்டே நாம தூங்குறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்நிலையில நிச்சயமா கோளாறு ஏற்படும், நமக்கு தூக்கமும் சரியா வராது. ஒரு சிலரோட வீடுகள்ல வாங்குற சம்பளத்துல கடனை அடைப்பதற்கே போயிடும். எல்லோரோட வீடுகளிலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் வரதா செய்யும். அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னு கண்டிப்பா இருக்குது. ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனையில சிக்கி தவித்து கொண்டு வெளியில வர முடியாத அளவுக்கு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுல இருந்து எப்படி நம்ம மீண்டும் வெளியில வரது அப்படின்றது தெரியாம இருந்திருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணாலே போதும், அதுல இருந்து உங்களால வெளியில வந்துட முடியும். இரவு உணவு முடிச்சிருங்க, வீட்டு கதவை எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய வீட்டோட ஹால் பகுதியில கிழக்கு திசையாக பார்த்து கொண்டு நில்லுங்க. உங்களுடைய வலது கையில எந்த ஒரு டேமேஜும் இல்லாம கரும்புள்ளியும் இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க. பழம் சுத்தமான மஞ்சள் நிறத்துல இருக்கணும். இப்போ உங்களுடைய உள்ளங்கையில் எலுமிச்சம்பழம் இருக்கும்போது உங்களுடைய வலது கையை நல்லா இறுக்கமாக மூடிக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்குதோ, கடன் தொல்லையாக இருக்கட்டும், இல்லை வேலை பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே தீர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொள்ளுங்க. உங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்குங்க. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியாச்சும் எனக்கு காட்டுங்க. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எப்படி செயல்படணும் அப்படின்ற அறிவாச்சும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வேணா இருக்கலாம். உங்களுடைய பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை உங்களுடைய வீடு கட்டி முடிக்கணும், இல்லை கடன் தொல்லைகள் நீங்க வேணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே நீங்க வேண்டிக்கோங்க. இப்போ அந்த எலுமிச்ச பழத்தை அப்படியே உங்களுடைய பெட்ரூம்க்கு கொண்டு போயிட்டு நீங்க தூங்கக்கூடிய உங்களுடைய தலையணிக்கு அடியில வைத்துக் கொள்ளுங்க. இப்போ மறுநாள் காலையில எழுந்து யாரோட கண்ணிலும் படாதவாறு இந்த எலுமிச்ச பழத்தை எடுத்துட்டு போயிட்டு கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது நீர்நிலைகள்ல விட்டுடுங்க. இந்த மாதிரி வாரம் வாரம் ஒரு முறை மட்டும் நீங்க செய்தாலே போதும். ஏதாவது ஒரு நாளை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களால் முடியும் அப்படின்னா பண்ணுங்க. இல்லைன்னா சனிக்கிழமை பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னா சனிக்கிழமை இரவு இதை பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு வந்துருங்க. இப்படி நீங்கள் செய்கிறதன் மூலமாக கூடிய சீக்கிரமே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும். நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்த காரியம் கூட கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடும். நீங்கள் என்ன காரியம் தொடங்குறீங்களோ அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். நல்லது நினைச்சா நிச்சயமா நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.